ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், அதோடைய ஸ்கோப், அப்புறம் வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜஸ், ஸோ இதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட்டு கோர்ஸ். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் பேஸ்டான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சேஃப்டி மெஷர், ஒரு சேஃப்டி அண்ட் ஹசார்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட், ஃபயர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், அப்புறம் ஒரு ஃபயர் டிசாஸ்டரை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் சேஃப்டி டிசைன். ஸோ ஃபயர் சேஃப்டி டிசைன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபயர் டிடெக்ஷன் அண்டு அலாம் சிஸ்டம் டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைன் ஃபார் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஃபயர் அண்டு கேஸ் டிடெக்ஷன் மேப்பிங் ஸ்டடி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த டிசாஸ்டர் வந்துட்டு எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹவு டு இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூட் ஃபயர் சேஃப்டி இன் ஒர்க் பிளேசஸ். ஸோ ஒரு ஒர்க் பிளேசஸில் வந்துட்டு அந்த ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு சேஃப்டி ட்ரில்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு முக்கியமான ஒரு இதாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும், அதில் வந்துட்டு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெரிட் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நடந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த அட்மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 2 மார்க்ஸை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்துட்டு சில யூனிவர்சிட்டிஸில் சில காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் நடக்குது. போத் கவர்மெண்ட் காலேஜ் அண்டு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30,000 ஆரம்பித்து ஒரு 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் இருக்குது. ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறதுனால ஃபீஸ் வந்துட்டு இவ்வளோ வேரி ஆகலாம். ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த அட்மிஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் டிப்ளமோ ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸராக முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு டைரெக்டாக 3rd இயரில் இந்த பிஎஸ்சி கோர்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் ஃபீஸும் கம்மியாகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகலாம். ஸோ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த 1 இயர் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸு முடித்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸுக்கான ஒரு ஜாப் ப்ரொஃபைல்ஸ், ஸோ எந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசர், ஃபயர் சேஃப்டி மேனேஜர், ஹசார்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஹசார்ட் அண்டு ஃபயர் சேஃப்டி கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் முடித்தால் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்டர்லேயும் வந்துட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறது இருக்குது, போத் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் செக்டரில். ஸோ அது கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ஃபயர் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த தீயணைப்பு வீரராக என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த கோர்ஸ் முடித்தா ஆக முடியாது. ஸோ அது வேறு. இந்த கோர்ஸ் முடித்தால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி மேனேஜர் அப்படிங்கக்கூடிய அந்த போஸ்டிங் வந்துட்டு கிடைக்கும். அந்த தீயணைப்பு வீரர் அப்படிங்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் முடித்தால் போக முடியாது, அது வேறு, இது வேறு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கும்போது
ப்ரைவேட் கம்பெனிஸ் இப்போ நிறைய எம்என்சிஸ் இருக்கும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபயர் சேஃப்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 to 5 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரி பேக்கேஜஸ் பெர் இயர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து, ப்ரைவேட் செக்டாராக இல்லை வந்துட்டு பப்ளிக் செக்டாராக, இதை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ப்ரொஃபைலும் வேரி ஆகுது, அதுக்கேற்ற மாதிரியான சேலரி பேக்கேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகுது. நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் அந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் கட்டாயமாக இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபயர் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லைன்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தகவல்களை கேட்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதில் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எந்த கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், கட்டாயமாக வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.